அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 1:4, ஒருவர் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1:4. என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். அல்லேலூயா. சூலமித்தி சொல்லுகிறாள், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக வருவோம் என்று சொல்லுகிறார். அவளை தேசர் தம்மண்டை இழுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு கூட்டமாக தேசரண்டை வருவதாக அவள் சொல்லுகிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார், இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இயேசு நம்மை இழுத்துக் கொள்ள வேண்டும், நாம் ஒரு கூட்டமாக இயேசுவின் பின்னே வர வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு தனி மனிதனும் இயேசு தம்மண்டை இழுத்துக் கொள்ளும் பொழுது அவருக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த தனி மனிதனுக்கு பின்னாலே ஒரு கூட்டத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு பின்னாலே ஒரு சந்ததியை அவர் பார்த்தார். அதான் அவர் சொன்னார், நான் உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் சந்ததியோடும் உடன்படிக்கை பண்ணி உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் தேவனாயிருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னார். ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்திலும் அந்த நோக்கம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒருவர் இயேசுவினால் இழுக்கப்பட்டிருக்கும் பொழுது எத்தனை பேர் உங்களோடு கூட சேர்ந்து இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கவனித்து பாருங்கள். அதான் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. சாட்சியின் வாசனை வீசும் பொழுது அங்கே அநேகர் ஓடி வருவார்கள், வெளிச்சம் வீசும் பொழுது அந்த வெளிச்சத்தை தேடி வருவார்கள். அதான் ஒரு விசுவாசியினுடைய சிறப்பு. ஒரு விசுவாசி இயேசுவினால் இழுக்கப்பட்டு இயேசுவண்டை வரும் பொழுது அவர்கள் ஒத்தையாக இருக்கவே மாட்டார்கள். வருடங்கள் ஆகிறது, நான் மட்டும்தான் இந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் உங்களை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களில் இருக்கிற சாட்சியின் வாசனை, உங்களில் இருக்கிற தெய்வீக ஒளி அநேகரை இழுத்து கொண்டு வரும். வரலன்னு சொன்ன அந்த நபர்கிட்டதான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். இந்த அனுபவம் இன்றைக்கு எல்லாருக்கும் உண்டாகணும். குறிப்பாக கர்த்தர் இயேசு நம்மை இழுக்கின்ற ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன காரியத்தினால இயேசு அண்டை நாம் இழுக்கப்படுகிறோம்? எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், பெரிய மகான்கள், பெரியவர்கள்லாம் உலகத்திலே வாழ்ந்து போயிருக்கிறார்கள், சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் இடத்திலெல்லாம் இல்லாத அந்த இழுப்பு சக்தி இயேசுவிடத்தில் எப்படி இருக்கிறது? அது என்ன என்ன சக்தி? அது எது இழுக்கிறது? அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பல தலைமுறைகளாக அதை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. சிலர்லாம் வாழ்வார்கள், அந்த தலைமுறை அவர்களை போற்றும், அடுத்த தலைமுறை வரும்பொழுது மங்கி மங்கி போய்விடுவார். ஆனால் இயேசு இன்றைக்கும் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார், இப்படி பார்க்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு கூட்டத்தாருக்கு பயன்படுவார், அவர்களை அவர்கள் இழுத்துக் கொள்வார். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் எல்லா இனங்கள், எல்லா மொழிகள், எல்லா ஜாதிகள், எல்லா தேசியங்கள், எல்லா பகுதியில் உள்ள மக்களையும் இன்றைக்கும் இழுத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இது போல ஒரு இழுப்பு சக்தி வேற யாருக்கும் கிடையாது. மனுஷகுமாரனாய் வந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை சொல்லும் பொழுது அந்த காரியம் நம்மை எப்படி இழுத்தது, ரெண்டாவது அதை நாம் வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் அநேகர் நம்மூலமா இயேசுவிடம் இழுக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம தியானிக்கணும். 1, அது என்னிடத்தில் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த 4 காரியங்களும் நமக்குள் நன்றாய் கிரியை செய்யும் பொழுதுதான் நாம் இன்னும் இயேசுவோடு அதிகமா ஒட்டி இருப்போம். ஸ்தோத்திரம். அவரை விட்டு விலகவே மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், வழிமாற மாட்டோம். அல்லேலூயா. அது நம்மில் இன்றைக்கு எப்படி கிரியேட் செய்யறது என்பதை பார்க்கணும்.
ரெண்டாவது நம்மூலம் அது எப்படி கிரியேட் செய்கிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயம் உண்டு. என்ன இழுத்துக்கொள்ளும், நாங்கள் என்ன செய்வோம், ஓடி வருவோம். இந்த ரெண்டு கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கிரியே செய்யும். ஆமே. முதலாவது யோவான் சுவிசேஷம் 6 68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பேதுரு சொன்னார், நாங்கள் உம்மை விட்டு வேறு யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, இது வேற யார்கிட்டையும் இல்லை. அதனாலே உம்மை விட்டு நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம். அப்போ முதலாவது வேர்ட் தேவனுடைய வார்த்தை வசனங்கள், இதுதான் நம்ம இழுக்கிற ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது. இயேசுவின் போதனைகள் எல்லா தரப்பு மக்களையும் அன்றும் இன்றும் இழுத்துக்கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. வேற்று மதத்தை சேர்ந்த பெரியவர்கள் பலர் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை மிகவும் பாராட்டி இன்றைக்கும் பேசுகிறார்கள். அது போன்ற ஒரு வார்த்தை யாரும் அதுவரை பேசினது இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த மலை பிரசங்கத்திலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு அழகாய் எடுத்து சொன்னார். தேவன் மனிதனிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பது அழகாய் சொல்லி இருக்கிறது. அப்போ அதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை வார்த்தையை மக்கள் கேட்டதே இல்லை. ஆகவே எல்லாரையும் அது கவர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லேலூயா, அது மனிதர்களை அவர் பக்கமாய் இழுத்து கொண்டே இருக்கிறது. பேதுரு அழகா சொன்னார், ஆண்டவரே உங்களை பின்பற்றின பிறகு எங்களுக்கு எந்த குறை இல்லை. கடல்ல வேலை பார்க்கும் போது சில சமயம் மீன் கிடைக்கும், சில சமயம் வெற்றுப்படகாக திரும்ப வருவோம், வெறும் வலையோடு திரும்ப வருவோம். ஆனா இப்போ உங்களை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு நாளும் சாப்பாட்டு குறைவில்லை, எல்லாம் நல்லா இருக்கு அப்படி சொல்லல. அவர் எடுத்து வைத்த ஒரே ஒரு காரியம், உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் வார்த்தை பேசுகிறார்கள், எல்லாரும் வசனங்களை உதிர்க்கிறார்கள், ஆனால் அதிலெல்லாம் ஜீவன் இல்லை, உம்முடைய வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நீர் பேசுகிற வசனம் ஒரு மனிதனுடைய செவி வழியாக உள்ளத்துக்குள் வந்துவிட்டதென்றால் அது ஒரு விதையை போல ஜீவன் உள்ளது, அது முளைத்து அவனுக்குள் பல மாற்றங்களை ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதுதான் எந்த ஒரு உலக மனிதனுக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசம். அவருடைய வார்த்தை இன்றைக்கு அவருடைய வார்த்தை எழுதப்பட்டு தான் தரப்பட்டிருக்கிறது. அவர் அங்கீகரித்து வழங்கின வேத வசனமாகிய வசனங்கள் அடங்கிய வேத புத்தகம், புத்தகத்தின் ஒவ்வொரு வசனங்களிலும் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஜீவன் உண்டு. அது மட்டும் இல்ல, நித்திய ஜீவ வசனங்கள். அல்லேலூயா. அது அந்த ஜீவன் நித்தியமான ஜீவன், நித்தியத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஜீவ வார்த்தைகள், அது வேற யாரும் எங்களுக்கு தரல. நீங்க வெளிப்படுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள், சதுசேயர்கள் என்று மதத்தில் பலவித கூட்டம் யூதயாவில் இருந்தார்கள். ஆனா அவர்களுடைய பிரசங்கங்களில் எல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், இயேசுவே உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் கிடைத்தன. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனம் நம்ம இயேசுவோடு இன்னும் இன்னும் இழுத்து என்ன செய்யும், அவரோடு ஒட்டி வைத்துக் கொள்ளும். வசனத்தில் குறைவு படும் பொழுது இயேசுவோடு உள்ள ஒட்டு குறையும், இணைப்பு இசைப்பு குறையும். ஏன்னா வசனம் தான் அந்த இழுப்பு சக்தி. ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு இயேசுவின் வார்த்தை வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்படுகிறீர்கள். இயேசுவின் வார்த்தையின் மேல் இருக்கிற ஆசை அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் நிச்சயம் இயேசுவோடு அதிகமாய் ஓட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம், அந்த வார்த்தைக்கும் எனக்கும் உள்ள அந்த இடைப்பாடு எப்படி இருக்கிறது, ஈடுபாடு எப்படி இருக்கிறது. வார்த்தை ஒன்று, எழுதி தரப்பட்ட வார்த்தை பைபிள். இந்த பைபிள் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. இந்த பைபிள் வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனவே இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க நாம் கிறிஸ்துவோடு இன்னும் அதிகமாய் நெருங்கி கொண்டே இருப்போம், ஒட்டப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. எனவே இந்த வேத வசனத்துக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ஈடுபாடு என்னவா இருக்கிறது என்பதை முதலாவது செக் பண்ணு. ஒவ்வொரு வருஷத்திலும் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம ரீட் அண்ட் ப்ரே ஷெடியூலர் புக் எல்லாம் கொடுத்து இந்த வருஷம் ஒரு முறையாவது பைபிளை வாசித்து முடிக்கணும், டெய்லி 3 அதிகாரம் வாசிக்கணும், இப்படி எல்லாம் உற்சாகப்படுத்துறோம். பிள்ளைகளை அந்தந்த வாலிபர் கூட்டங்களிலே உற்சாகப்படுத்துகிறார்கள். அது தொடர்ந்து நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். மாதம் ஒருமுறை வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் இந்த ரீட் அண்ட் ப்ரே புக்கை கொண்டு வந்து நடத்துகிற பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணும், அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு தருவார். செய்றீங்களா இல்லைன்னா இன்னைக்கே செய்யுங்க. தலைவர்கள் சரியில்லைன்னா அப்புறம் எல்லாமே குழம்பிப்போம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி வேற இதுல எல்லாம் செய்றீங்க, செய்யுங்க. பெரிய நாங்க மார்க் ஒன்றும் போட மாட்டோம், ஜஸ்ட் ஒரு கையெழுத்து. என்ன, நீங்க படிக்கிறீங்க வாசிக்கிறீங்க, அதை நீங்க தான் எழுதிட்டு வர்றீங்க வாசிக்கிறேன், நாங்க ஜஸ்ட் அதை ஆமோதிக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும், அதுக்கு தான் நாங்கள் அதை செய்கிறோம். அதனால ஃப்ளையர்ஸா இருக்கட்டும், இது யூத் டீன்ஸ் எல்லா இடத்திலும் அதை செய்வது மிகவும் நல்லது. இளந்தம்பதியர் கூட்டத்திலும் செய்தால் இன்னும் நல்லது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா எத்தனை இடத்துல அதை ஊக்குவிக்கிறீங்களோ அது ரொம்ப பிரயோஜனம். வசனத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. டெய்லி கொஞ்ச நேரம் அதுக்கு செலவு பண்ணணும். மினிமம் 3 அதிகாரங்கள், மேக்சிமம் எவ்வளவு வாசிங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை, வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த இழுக்கிற வல்லமை, அந்த ஜீவன், அது இயேசுவோடு உங்களை இன்னும் இன்னும் இருக கட்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, கொஞ்ச காலம் வசனம் சரியா வாசிக்கலன்னா இயேசுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த 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 தூரம் அதிகமாயிடும். இயேசுக்கும் உங்களுக்கு இருக்கிற தூரம் அதிகமாகிவிடும். யார் அதை ஃபீல் பண்றீங்களோ இன்னைக்கு முதலாவது இந்த வசனத்தை டெய்லி வாசிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது இயேசு நம்மோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டும். இது எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, இயேசு நம்மோடு பேசுகிறார். தமது ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், பேச விரும்புகிறார், பேச விரும்புகிறார். அவருக்கு ரொம்ப ஆசை, தேவன் மனிதனோடு பேச விரும்புகிறார், தேவன் மனிதனோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். அதுக்குத்தான் புதிய எருசலேமே கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுதே தமது ஆவியின் மூலமாக நம்மளோ அதிகமாக இடைப்பட விரும்புகிறார். நீங்களும் அதை விரும்ப வேண்டும். நீங்களும் அதை சொல்லுங்க, விரும்பணும். விரும்பாவிட்டால் எப்படி? இந்த பெரியவர் நம்மோடு பேசி பழக விரும்பும் பொழுது நீங்கள் அதை விரும்பாம தூர போய் கொண்டிருந்தால் எப்படி இயேசுவோடு நீங்க நிக்க முடியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே இயேசுவின் வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையை கேட்கிறது எப்படி? சில சமயம் பைபிள் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் வசனத்திலிருந்து நம்மோடு பேசுவார். நீங்க ஒரு 60-70 வசனம் வாசிக்கலாம், 100 கணக்கான வசனம் வாசிக்கலாம், எல்லா வசனமும் உங்களோடு பேசார். அதிலே ஒரு சில வசனங்கள் உங்கள் உள்ளத்திலே வரும், அதுதான் ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்குள் விரிவடை, அதுக்குள் ஜீவன் இருக்கு, அதுக்குள் ஆவி இருக்கு. அப்ப அது உள்ள வந்து உங்க உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுங்க. அதான் தியானம். அந்த வார்த்தையை உங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் உங்க சிந்தனை அந்த வசனத்துல செலுத்துங்க. கொஞ்ச நேரம் அமைதியாய் அந்த பைபிளை கையில வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த வசனத்தை சிந்தியுங்க.
மறுபடியும் படியுங்க, சிந்தியுங்க. அந்த வேளைதான் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா? சும்மா அல்லேலூயாவா? தியானம் பண்றேன் என்று சொல்லுகிற அல்லேலூயாவா? கண்டிப்பா பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் இதை பழகணும். வசனத்தை டக்கு டக்குன்னு கடமைக்கு வாசித்துட்டு மூடி வச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வாசித்து முடிச்ச உடனே கொஞ்சம் அமைதியா இருந்து அது நம்மை தொட்ட வசனத்தை கொஞ்சம் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து கொஞ்சம் சிந்தனைக்கு கொடுத்தீங்கன்னா அது மூலமா ஆண்டவர் ஒரு ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு செய்தி, ஒரு 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 தகவல் ஏதோ ஒன்னு தருவார், அல்லது ஏதோ ஒன்னு பேசுவார் கண்டிப்பாக. அல்லேலூயா. அது ஒருவேளை உங்களை தேற்றக்கூடியதா இருக்கு, ஒருவேளை உங்களை உணர்த்தக்கூடியதா இருக்கு, எச்சரிக்கக்கூடியதா இருக்கு, குணமாக்கக்கூடியதா கூட இருக்கு. ஏன்னா அதுக்கு வல்லமை இருக்குது, அந்த வசனத்து, அந்த வார்த்தை. அது தியானிக்கும் பொழுதே சுகம் உண்டாயும், அது தியானிக்கும் பொழுதே தெளிவு கிடைச்சிடும், மனக்குழப்பத்துக்கு தெளிவு கிடைச்சிடும். அது தியானிக்கும் பொழுதே அன்றைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும், எப்படி செய்யணும்னு சொல்லி. இப்படி நிறைய காரியம் நடக்கும். அதனால டெய்லி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எழுதப்பட்ட வார்த்தையை வாசிங்க, அந்த வார்த்தைக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற ரேமா அதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அதோடு கூட சில வேளை சொப்பனங்களில் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. தரிசனங்களில் பேசுகிறார். இரவு தூங்கும் பொழுது சொப்பனத்திலோ, அல்லது ஜப தியானத்தில் இருக்கும் பொழுது தரிசனத்திலோ கர்த்தர் பேசுகிறார். அல்லது என்னை போல ஊழியக்காரர்களை கொண்டும் பேசுகிறார். இதெல்லாம் அந்த தேவ வார்த்தை, அதை எடுத்துக்கொள்ளணும். நானும் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு மணி நேரம் உள்ளது ஒரு ஆளுக்கு முழுசோன்னு சொல்ல முடியாது. அவருக்கு அதுல கொஞ்சம் இருக்கும், இன்னொருவருக்கு கொஞ்சம் இருக்கும். ஆண்டவர் யாருக்கு எதை பேசுகிறார் அதை பிடிச்சுக்கிட்டோம்னா அது பெரிய ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையில செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை உள்ள எடுத்துக்கொள்ளணும், அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவர் என்னோட என்ன பேசுறார், என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு என்ன பேசுற, அல்லது என் வாழ்க்கை சம்பந்தப்படாதது போல தெரியுது ஆனா என் உள்ளத்துல அது வந்து இறங்குது. அப்ப அது எதிர்காலத்துக்குள்ளதா இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில இன்னைக்கு இல்ல. ஆனா நாளைக்கு அந்த சூழ்நிலையில வருவேனா இருக்கும், தெரியாது. ஆவியானவருக்கு தெரியும், முன்கூட்டியே அந்த வார்த்தையை போடுகிறார். அப்ப அது வந்து மனசுக்குள்ள இறங்குது, இறங்கிச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை உள்ள தங்க வைக்கணும், மறக்க கூடாது. திரும்ப உங்களுடைய தனி ஜபத்தில் அதை திரும்ப எடுத்து ஜபிக்கணும். எந்த வார்த்தை உள்ளத்திலே விதைக்கப்பட்டதோ, ஆவியானவர் இதை பலமாக உள்ளே வைத்தாரோ, அத உங்க தனி ஜபத்தில் திரும்ப நினைச்சு அதுக்காக ஜோம் பண்ணும். அப்படி ஜோம் பண்ணும் பொழுது இன்னும் இன்னும் அந்த வார்த்தை உங்களுக்குள் தேவன் அனுப்பின கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வாழ்க்கையில உள்ளுக்கு ரொம்ப மறுரூபம் வரும், வெளியே நிறைய மாற்றங்கள் வரும், மொத்த வாழ்க்கையில் தேவ கிரியைகள் வெளிப்படும். அல்லேலூயா. எனவே வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீர்களாக. ஆண்டவர் மனுஷனை கொண்டு பேசுவார், வீட்டில் உங்க அப்பா அம்மாவை கொண்டு பேசுவார், சில சமயம் உங்க அண்ணன் தம்பியை கொண்டு பேசுவார், யாரை கொண்டு பேசுவார்னு தெரியாது. பிலையாமுக்கு கழுதையின் வாயை திறந்து பேச வைத்தார் ஆண்டவர். தம் வார்த்தையை ஏதோ ஒரு மீடியா மூலம் உங்களுக்கு தர்றார், ஆனா அது தேவ வார்த்தை என்று அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே வேளையிலே பிசாசின் வார்த்தைகளை இனம் கண்டு தள்ளிவிட வேண்டியது அவசியம். வெறும் நம்ம சுயத்தில் இளம்பக்கூடிய நம்முடைய ஆவியில உண்டாகிற வார்த்தைகள், அதிலே நலமானதை எடுத்துக்கொண்டு மாம்சத்துக்கு ஏதுவானவைகளை, தவறானவைகளை நாம் ஒதுக்கி விட வேண்டியது அவசியம். இப்படி ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு ஒரு உணர்வு நம் எல்லாருக்குள்ளும் இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நான் இதை சொல்லும் போது இவர் பேசுறது ரொம்ப பைபிள் வாஸ்து பழக்கம் உள்ளவங்களுக்கு, இந்த அனுபவத்துல அதிகமா இருக்கவங்களுக்கு தான் முடியும், நான் புதுசு எனக்கு என்ன முடியும் அப்படின்னு தவறா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இது முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம திறமையினால செய்யக்கூடியது இல்லை. வசனத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வதும், கர்த்தருடைய செய்தியை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதும் ஒரு மனுஷனுடைய அறிவினால வர்றதில்லை, திறமையினால வர்றதில்லை. புரியுதா?
இது ஆண்டவர் அருளும் கிருபை. அல்லேலூயா. இது ஆண்டவர் தருகிற கிருபைன்னா என்னது? ஈவு, ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு மாதிரி. இதுக்கு நம்ம எந்த விலக்கறையும் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்மள்கிட்ட தகுதி ஒன்றும் பார்க்க மாட்டார். அதான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு உன்னை கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் தான் கிருபை. தேவ வார்த்தைகள் நமக்கு அருளப்படுவது தேவனுடைய கிருபை தான். அதனால இன்னைக்குதான் புதுசா கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களாலையும் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஒரு தாகம், ஒரு ஆவல், அது இருக்கணும். மரியாள பாத்தீங்களா, அவ வீட்டுக்கு இயேசு வந்த உடனே அவளுக்கு அந்த நேரத்தை முழுசும் பயன்படுத்தி இயேசுடத்திலிருந்து வாய்ப்பிறப்பை கேட்கணும். அதான் அவளுக்கு ஆசை. அப்படியே உட்கார்ந்துட்டா இயேசு பாதத்துல, சொல்லுங்க கேட்கிறேன். அவர் பேசிட்டே இருக்கிறார். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இயேசு வந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படி கேட்டா. அதான் அந்த வார்த்தையின் மேல் ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். பவுலுடைய ஊழியத்திலே பெரோயா பட்டணத்தை குறித்து ஒரு சிறப்பான சாட்சி சொல்லி இருக்கு. எத்தனையோ பட்டணத்துக்கு அந்த மனுஷன் போய் ஊழியம் செய்தார். பெரோயா பட்டணத்தார் வசனத்தின் மேல் மனோவாஞ்சையா இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனத்துக்கு மேல ஒரு மனோவாஞ்சை, மனசுல ஒரு தாகம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும், வசனம் உங்களை உருவாக்கும், வசனம் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. வசனம் தான் உங்களை இயேசுவோடு கட்டி வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அதனால இந்த வசனத்துக்கு இடம் கொடுங்க. ஒன்று வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். யாராவது இடையில விட்டீங்கன்னா இப்போ திரும்ப ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. இன்னும் நவம்பர் டிசம்பர் அன்று ரெண்டு பெரிய மாதங்கள் இருக்கின்றன. இந்த அக்டோபர்லும் இன்னும் ஒரு வாரம் கூட இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்சிலேட்டர் அமுக்கிட்டீங்கன்னா போதும். மூணு வாசிக்கிறதுக்கு டெய்லி அஞ்சு, டெய்லி பத்துன்னு வாசித்தீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள கரெக்ட் பண்ணிடலாம். அல்லேலூயா. அதை கரெக்ட் பண்ண முடியுதோ இல்லையோ, டெய்லி என்ன செய்யணும்? வாசிக்கணும். அது முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே வார்த்தை முக்கியம். சரி, இரண்டாவது பகுதி, இந்த வார்த்தையை நாம் பிறருக்கு கொடுக்கணும். நம்மை இழுத்து கர்த்தரோடு சேர்த்துக் கொள்ளுகிற அந்த வார்த்தை மற்ற மனுஷர்களையும் இழுத்து சேர்க்க அதே வல்லமை கொண்டதாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? Praise the Lord. கொஞ்சம் Praise the Lord. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு பெற்றுக்கொள்றோமோ அவ்வளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கொலோசேயர் 3:16 வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அப்ப முதல்ல நான் இவ்வளவு நேரம் சொன்னது, நாம பெற்றுக்கொள்ளணும். பைபிள் வாசிக்கிறதுனாலும் மற்றபடி கிறிஸ்துவினுடைய ஆவியின் மூலம் அந்த வசனங்களை பெற்றுக்கொள்றதுனாலும் நமக்குள் அது பரிபூர்ணமா நிரப்பணும். அது எப்படி நிரப்பணும்? சகல ஞானத்தோடும். அந்த வசனத்தினுடைய விளக்கங்கள், அந்த வசனத்தினுடைய அறிவு, அந்த வசனத்தினுடைய வியாக்கியானம், என்ன நோக்கத்தோடு ஆவியானவர் அதில் எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த சகல ஞானத்தோடு அது என்ன செய்யணுமா? நமக்குள்ள நிரப்பி பரிபூர்ணமா இருக்கணுமா? அடுத்தது என்ன செய்யணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. அல்லேலூயா. இந்த பாடல்கள்ல ஒரு நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது, அடுத்த நோக்கம் பிறருக்கு போதித்து புத்தி சொல்லுவது. அல்லேலூயா. இப்போ இந்த பாடல்களை குறித்து பார்க்கும்போது சங்கீதங்கள்,
சங்கீதங்கள் சொல்லும் பொழுது அனுபவ பாட்டு என்று சொல்லலாம். பல அர்த்தங்கள் பல விளக்கங்கள் இருந்தாலும் நான் சிம்பிளா சொல்ல விரும்புறேன், அனுபவ பாட்டு. ஆண்டவரை நாம் அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில், அத பாட்டா பாடுறார் சங்கீதக்காரன் தாவீது. ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு பாட்டு, அதான் சங்கீதங்கள். அடுத்தது கீர்த்தனைகள். கீர்த்தனைகள்னா ஆண்டவரை கீர்த்தனம் பண்றது, ஆண்டவரை புகழுகிறது. சிம்பிள் வார்த்தை, தேவனை புகழ்ந்துகிற பாட்டு, புகழுகிற பாட்டு. மூன்றாவது ஞானப்பாட்டுகள். ஞானப்பாட்டுன்னா வசனத்தின் விளக்கம். ஞானப்பாட்டு ஆவிக்குரிய ஞான அர்த்தங்களை விளக்குகிறது. நம்ம பாட்டு புக்கில் இந்த மூணு சைஸ் பாட்டும் நிறைய இருக்கு. சில பாட்டு தேவனை அப்படியே புகழ்ந்து கொண்டே இருக்கு, அது கீர்த்தனைகள். சில பாட்டு மனுஷ அனுபவங்களிலிருந்து எழுதப்பட்டதாக இருக்கும், அல்லது வேதத்தில் இருக்கிற சரித்திரங்களுடைய அனுபவத்திலிருந்து எழுதப்பட்டது. அதெல்லாம் வந்து அந்த சங்கீதங்கள். அப்புறம் வந்து ஞானப்பாட்டுன்னு சொல்லும்போது வசனத்தினுடைய விளக்கங்கள். பழைய பாட்டுகள் நிறைய அப்படிதான் இருக்கும், ஏழு சரணங்கள், ஏழும் ஒரு பிரசங்கத்துடைய ஏழு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. அது வந்து ஞானப்பாட்டுகள், வசனத்தின் ஞானத்தை விளங்க காட்டுது. அப்ப இவைகளினாலே மனுஷர்களுக்கு போதித்து புத்தி சொல்லலாம். நல்லா கவனிங்க இப்பொழுது. அதனாலதான் நான் அந்த பாட்டு பாடும் பொழுது எப்பவுமே சொல்றது, பாட்டை விட மியூசிக் சத்தம் கம்மியா இருக்கும். அது மைக் செட்டுக்காரங்களும் கவனிக்கணும், மியூசிக்காரங்களும் கவனிக்கணும், பாட்டுக்காரங்களும் கவனிக்கணும். பாடலின் வார்த்தை அத்தனை பேருடைய காதலையும் கேட்கணும், அதான் முக்கியம். அதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் இசை. இசை ரெண்டாவது இதுலதான் இருக்கணும். இசை மேல நிக்குது, பாட்டு சத்தம் சரியா கேட்க மாட்டேங்கி, பாடலின் வார்த்தைகள் சரியா புரிய மாட்டேங்கன்னா அப்படி ஒரு பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சும்மா இசையை மட்டும் மனுஷன் கேட்டுட்டு போய் எதுக்கு, இல்லையா? அப்ப எல்லாருமே இதுல கவனிக்கணும். ஒரு பாடல் அப்படின்னா அந்த பாட்டு வார்த்தைகள் மனுஷனுடைய காதுகள்ல சரியா என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, அதுல வேற மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து பாடும் பொழுது அந்த கவனம் இருக்கணும். ஒருவர் லீட் பண்றார், அவருடைய சத்தம் ஒரு சின்ன பாயிண்ட் மேல நிக்கணும், அப்பதான் கிளியரா கேட்கும். அவர் விடும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து பாடுறவங்க கொஞ்சம் மைக்க வாய்க்கிட்ட கொண்டு வந்துடணும், அப்ப அவங்க சத்தம் அந்த நேரம் கூடுதலா கேட்கும். அப்புறம் அவர் திரும்ப தொடங்கணும்னா பழைய நிலைமை கொண்டு வந்துடும். இப்படி கொஞ்சம் விவேகத்தோடு, ஏன்னா நல்லது கிளியரா கேட்கணும், அதுதான் பாயிண்ட். ஒருவேளை ஒவ்வொருத்தருடைய குரல் வித்தியாசப்பட்டு வார்த்தை அங்கே சரியா போகலைன்னா அதுக்கு தக்கதாக ஒவ்வொருத்தரும் தங்கள் கைகளில் இருக்கிற மைக்களை என்ன செஞ்சுக்கிடணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதான் அந்த விவேகம் இருந்தால் ரொம்ப பிரயோஜனம். இது மட்டுமல்ல, ஒரு வீட்டுல போறோம், சிலருக்கு நல்ல பாடல்ல நல்ல கிருபை இருக்கு, நான் உங்களை பாராட்டுறேன், உங்களுக்கு நீங்க நிறைய ஊழியம் செய்யலாம். வீட்டுல போறீங்க, பேசுறீங்க, ஒரு ஜோம் பண்றீங்கன்னா அதுல ஒரு ஒரு சரணம், ஒரு பல்லவி, ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு அந்த நேரம் ஆண்டவர் உங்க உள்ளத்துல தரக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லது அவங்களுக்கு நம்ம கொடுத்த ஆலோசனையுடைய அந்த சாராம்சத்தின் பாட்டு அது கிடைச்சதுன்னா, ஒரு வார்த்தை தெளிவா பாடி அப்புறம் ஜோம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அல்லேலூயா. இந்த பாடல்கள் அநேக வேளைகளில் சோர்ந்த மனிதர்களை தூக்கி விட்டிருக்கிறது, ஆமென். தளர்ந்த மனிதர்களுக்கு கம்பீரத்தை தந்திருக்கிறது. நிறைய கிரியைகளை பாடல் செய்ய, பாடல்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஞான பாடல்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பாடல்கள் மூலம் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தலாம், பிரசங்கங்கள் மூலம் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறோம். பிரசங்கங்கள், பைபிள் டீச்சிங்ஸ், போதனைகள், அதாவது வேத பாடங்கள். அப்புறம் ஆலோசனைகள், தனிப்பட்ட முறையில் நிறைய ஆலோசனைகள் பலருக்கு நம்ம கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், அண்ணன் தம்பிக்கு கொடுக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு, நம்முடைய உடன் ஊழியர்களுக்கு, நமக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு, இப்படி நிறைய நம்ம பேசுறோம். பேசும் பொழுது இந்த வசனத்தின் அர்த்தத்தோடு ஒரு ஆலோசனை கொடுத்தா அது ரொம்ப நன்றாக இருக்கு. அப்ப அந்த வார்த்தை அங்கே அந்த ஆலோசனை மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, வார்த்தை கிரியேட் செய்யும். அல்லேலூயா. சிலருக்கு ரோமர் 15:11 எடுத்து வாசியுங்கள் அப்படி சொல்லி கொடுப்போம், என்ன இல்லைன்னா ஐயா கொரிந்தியர் 5:20 இப்படி சொல்லியிருக்க, 5:10 இப்படி சொல்லியிருக்க ஐயா
என்று சொல்லுவோம். அது எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு குருந்தியர்னா என்னன்னே தெரியாது. அதனால நீங்கள் அந்த பைபிள்ல இருந்த வசனத்தை எடுத்துத்தான் ஆதாரத்தோட சொல்லணும் கிடையாது. பேச்சு வாக்குல வேத வசனத்தின் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அந்நிய மத நண்பர்கள் இருக்கலாம். என்ன அவங்கள சும்மா நீங்க பேசும் பொழுதே அந்த வசனத்தை எடுத்து சொல்லிடலாம், பேச்சோட பேச்சா. ஆனா நீங்க எத்தனை பேசுறீங்களோ இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனா இருக்கிறதுனால அவங்க காதுக்குள்ள போச்சுன்னா இது ஒரு கிரியை செய்யும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த வசனங்களை எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க, நல்லா கொடுங்க. கொடுக்க கொடுக்க தான் சூலமித்தி சொல்வது போல என்னையும் அது வார்த்தையால் இழுத்து கொண்டீர். இப்பொழுது நாங்க ஒரு கூட்டமா நம்ம பின்னால என்ன செய்வோம், வருவோம். எனக்கு எவ்வளவு வசனத்தை தந்தீர் அதை நான் என்னோடு இருக்கிற மற்றவர்களுக்கு என்ன பண்றேன், பகிர்ந்து கொடுக்கிறேன். இந்த பழக்கத்தை தயவு செய்து எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹவுஸ் விசிட்டிங்ல கூட வசனம், பாடல், ஜபம் இது ரொம்ப பிரயோஜனம். ஏன்னா ஒருவேளை விசிட்டிங் ரொம்ப வரிசையா ஸ்பீடா ஒரே நாள்ல அந்த ஏரியால உள்ள வீடெல்லாம் விசிட் பண்ணணும் அப்படித்தான் வருகிறது. இருந்தாலுமே ஒரு ரெண்டு வசனம், ஒரு சின்ன பாட்டு, ஒரு ஜபம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஒரு பெரியவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் போண்டியதாயிற்று. அப்போ நான் போயிட்டு வழக்கத்தின் போல பேசி முடிச்சுட்டு ஜோம் பண்ண எழும்புனா அவங்க அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டார். பாஸ்டர் இப்போ எங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க அப்படி. அப்பதான் நான் யோசித்தேன், ஆமா நம்ம சும்மா ஜோம் பண்ணிட்டு போயிடலான்னு எழும்பணும், அவங்க எவ்வளவு வாஞ்சையோட இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்தாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜபித்து அது நல்ல ஒரு பழக்கம். அப்போ விசிட்டிங் வரும்போது நீங்க எல்லாம் நம்ம ஊழியர்களை இப்படி தொந்தரவு பண்ணலாம். தொந்தரவு பண்ணும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டர் ஒரு வசனம் சொல்லி ஜோமனிக்கு போங்க பாஸ்டர் அப்படி சொல்லும் பொழுது வசனம் சொல்லி என்ன செய்வார்கள், ஜோம் பண்ணுவார்கள். அப்படி அது பிரயோஜனம். ஒரு வசனம் கிடைப்பது எப்பொழுதும் கிடைப்பது பிரயோஜனம், எந்த சூழ்நிலையிலும் வசனம், வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஒருவர் வந்துட்டு டெய்லி அவர் படிக்கிற வசனத்தை, அந்த ஒரு வசனத்தை, அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு வசனத்தை ஒரு கார்டுல தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு அன்னை முழுசும் அடிக்கடி அதை திரும்ப எடுத்து இங்கிலீஷும் தமிழும் படிக்கிறது ஒருத்தருடைய ஒரு பழக்கம், நல்லா இருந்தது பார்க்கும்போது. அப்ப பாருங்கள் ஒவ்வொருத்தர் எந்த அளவுக்கு வசனத்தை புசிக்கிறார்கள், பல நிலைகளில் புசிக்கிறார்கள். சிலர் பைபிளை எப்பவும் கையில வச்சிருக்கிறாங்க, எங்க டைம் கிடைச்சாலும் உடனே பைபிளை திறந்து வாசிக்கிறது நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். இப்படி எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை எடுத்துக்கொள்ளணுமோ, அடுத்தது எந்த அளவுக்கு வசனத்தை பிறருக்கு கொடுக்க முடியுமோ, சமயம் வாய்த்தாலும் சொல்லுங்க, வாய்க்காவிட்டாலும் அந்த வசனம் படிக்க மாட்டீங்களோ, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்ய பார்த்தீங்களா, இந்த வசனம் எல்லாம் படிக்க மாட்டார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சிருப்பார். இதையும் கூட சேர்த்து படிங்க. திருவசனத்தை ஜாக்கிரதையா என்ன செய்யுங்கள், முடிக்க மாட்டீங்களே, ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுங்கள். கர்த்தாவே கர்த்தாவே. அதனால எங்க வாய்ப்பு கிடைத்தாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் சொன்னோன்னா நீங்க இப்படி மேடை கட்டி மைக்கு போட்டு அப்படி நினைச்சிடக்கூடாது. பேசும் எங்க வாய்ப்பு கிடைக்குது ஒரு வார்த்தை அந்த வசனத்தை பேசுங்க. இனி நான் சொன்ன மாதிரி பிரசங்க பாணியில வசனத்தின் பாணியில கூட சொல்லாண்டா சாதா சம்பாஷணை, சம்பாஷணை அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அல்லேலூயா, சத்தமாக ஆமென். ஆமா, வசனம் நம்மை இழுத்தது இயேசுவுக்குள், நம்ம இயேசுவோடு கட்டி வைக்கிறது. அந்த வசனத்தை வீச வீச அநேகர் என்ன செய்வார்கள், கர்த்தருக்குள் வருவார்கள். அல்லேலூயா. கோழி வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், அல்லது குருவிகள் புறாக்கள் வளர்க்கிறவர்கள் அப்படியே அந்த தானியத்தை எடுத்து ஒரு வீசு வீசிட்டா போதும் அத்தனையும் ஓடி வந்துடும். அதுதான் இந்த வசனத்தை வீச வீச மக்கள் என்ன பண்ணுவார்கள், ஓடி வருவார்கள். அல்லேலூயா. நாம வசனத்தை சாக்கு மூட்டை மாதிரி கட்டி நமக்குள்ள வச்சுக்கிட்டு தூக்கிட்டே தெரிஞ்சதுனால ஒரு பிரயோஜனம் ஆகாது.
பிரவசனத்தை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? வீசணும், விதைக்கணும். அல்லேலூயா. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ விதைப்போம். நம்முடைய சபையிலே சுவிசேஷ ஊழிய திட்டங்கள், எத்தனையோ திட்டங்கள் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 7 திட்டங்கள் வச்சு செயல்படுத்துறோம். இது நல்ல விதைக்கிற திட்டங்கள். வசனத்தை வீசி விதைக்கிறோம். நிச்சயமாக அநேகரை கர்த்தர் இழுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இன்னும் அதிகமா செய்யணும். எல்லாரும் செய்யுங்க. அவரவர் நிலைக்கு தக்க, அவரவர் சூழ்நிலைக்கு தக்க நீங்க செய்து கொண்டே இருங்க. ஒருத்தரும் எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க சிம்பிளா செய்தா கர்த்தரதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வசனம் மிகவும் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுவோம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ரெண்டாவது பாருங்கள், அன்பு. தேவனுடைய வார்த்தை, ரெண்டாவது தேவனுடைய அன்பு. அன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாள் அந்த அன்பினாலே இழுக்கப்பட்டவள். யோவான் 20:11 படிக்கிறோம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். மற்றவர்கள் எல்லாம் வந்து ஓடி வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள். அதுதான் அதுக்கு முந்தின வசனங்கள்ல இருக்கிறது. ஆனால் இவளோ அங்கிருந்து அசையவில்லை, அங்கே நின்றாள். அந்த அதிகாலை இருட்டிலே தனிமையாக ஒரு பெண்மணி எப்படி அந்த கல்லறை தோட்டத்துக்குள் நின்று கொண்டிருக்க முடியும்? அவள் இயேசுவின் மேல் வைத்த அன்பு, இயேசு அவள் மேல் வைத்த அன்பு, அந்த அன்புதான் அவளை அங்கே இழுத்து கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அந்த அன்பின் காரணமாக இத்தனை பெரிய பேதுருவும் யோவானும் இருந்த பிறகும் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு முதல் முதல் மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அன்பு அவளை இழுத்து கொண்டது. அந்த அன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 3:16 பைபிளினுடைய சுருக்கம் அதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தருளி, சிலுவையிலே அவரை பலியாக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் மானுடத்தின் மேல் தேவன் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. என்ன பெரிய அன்பு! தன் குமாரனையே இப்படி அடித்து கிழித்து தொங்க விடப்பட்டு மரணம் அடைகின்ற சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பெரிய அன்பு பிதாவின் அன்பு. அந்த அன்புதான் இயேசு மூலம் வெளிப்பட்டது. அதுதான் நம்மை இழுத்து கொண்டது. அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள், 7 பிசாசுகள் அவளுக்கு பிடித்திருந்தது. 7 பிசாசுகளினாலே மிகவும் அலைக்கழிக்கப்பட்டு ரொம்ப வேதனைகளை அடைந்தவள். இயேசு அவளை, அவள் மேல் அன்பு வைத்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. பிசாசின் கட்டிலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள். இயேசு விடுவித்தார். இயேசு மேல் அவளுக்கு அவ்வளவு அன்பு. இயேசு அவளை நேசித்தார், அவள் இயேசுவை நேசித்தாள். அதாங்க அன்னைக்கு அந்த அதிகாலை கல்லறை தோட்டத்துல கூட தனியா போய் நிக்க வச்சது. அல்லேலூயா. அன்பு, விடுவிக்கிற அன்பு, இயேசுவின் அன்பு. இதை நம்மிலும் பலர் அனுபவித்திருக்கிறோம். நாமும் சிலர் பிசாசினுடைய கட்டுகளுக்குள்ளே இருந்தோம். என்ன வேதனை, என்ன உபத்திரவம், வாழ்க்கையே வீணா போச்சு அந்த நாட்கள். ஆனால் இயேசு நம்மேல் அன்பு வைத்து அந்த கட்டிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்கின அந்த இயேசுவின் அன்பு என்றும் நம்மில் நிறைந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த விபசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்மணி, அவளுக்கு இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டன்னு தெரியும். மன்னிக்கிற அன்பு. அல்லேலூயா.
எல்லாரும் கல்லெறியணும்னு சொல்லிதான் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. பயங்கரமா சட்டத்தை பேசினாங்க, தண்டனையை கூறினாங்க, இப்ப அதை செய்ய போறோம்னு சொன்னாங்க. இயேசு காப்பாற்றி விட்டார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறி என்று சொன்னார். எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இயேசுவும் அவளும் மட்டும் அந்த இடத்துல இருந்தாங்க. இயேசு நினைச்சா கல்லறியலாம் மோசேயின் பிரமாணத்தின்படி, ஏன்னா இயேசு ஒருவரே அன்னைக்கு அவளை கல்லறிய தகுதி உள்ளவர். அல்லேலூயா. ஆனா அவர் சொன்னார், நான் கல்லறியதுக்கு போகல, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அவளுக்கு தெரியும், ஐயோ நான் கல்லு எரிந்து ஒரு கற்களின் அறைக்குள்ளே செத்து போயிருக்க வேண்டியது கல்லறையில. அதிலிருந்து இயேசு என்னை மன்னித்து என்னை விடுவித்து விட்டார். அவளுக்கு அந்த இயேசுவின் அன்பு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. இதே மாதிரி பலவித பாவங்களில் வாழ்ந்த நாம், கெட்ட கெட்ட பாவங்கள் வெளியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி மறைமுக பாவங்கள், வெளிப்படையாய் செய்யப்பட்ட பாவங்கள், இந்த பாவங்கள் எல்லாம் மனுஷன் மன்னிக்க மாட்டான். சொந்த தாய் தகப்பனே சிலரை இன்னும் மன்னிக்கல, சொந்த அண்ணன் தம்பி மன்னிக்கல, அக்கா தங்கச்சி மன்னிக்கல, பக்கத்து வீட்டுக்காரங்க மன்னிக்கல. அவ்வளவு மனுஷனால மன்னிக்க முடியாத பாவங்கள் சிலருடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனாலும் இந்த ஆண்டவர் இயேசு, அவர் ஒருத்தர் தான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர். ஏன்னா அவர் பரிசுத்தர். ஆனா அவரோ நம்மை மன்னித்தார். அல்லேலூயா. அந்த அன்பு அன்றைக்கு வெளிப்பட்டது, அது இன்னைக்கும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு நம்மை அவரிடம் இழுத்து கொண்டு வந்தது. அல்லேலூயா. எல்லாரும் பாவியின்னு முத்திரகுத்தி, பொல்லாதவன் முத்திரகுத்தி, கெட்டவள் என்று முத்திரகுத்தி தள்ளி இருந்த பொழுது இயேசுவோ அவருடைய மன்னிக்கிற அன்பினாலே நம்மை நேசித்தார். அல்லேலூயா. சோதரம் சமாரியா ஸ்திரீ அவ சொல்லுவா, என்னை தேடி வந்த அன்பு. அல்லேலூயா. இந்த ஒரு ஸ்திரீயை தேடி அவர் யூதர்கள் பயணம் செய்யாத இடத்திற்கு பயணம் செய்து வந்தார். ஆமென். யூதர்கள் சமாரிய பட்டணத்துக்குள்ள போக மாட்டாங்க, சமாரிய கிராமத்துக்குள்ள கால் வைக்க மாட்டாங்க. வேணுமானா சுத்தி எத்தனை கிலோமீட்டர் நடப்பாக. வைராக்கியம், இவன் எங்களை விட்டு பிரிஞ்சு போனவன், பத்து கோத்திரத்துக்காரன், விக்கிரகாராதனக்காரன், இவன் பெத்தேல்ல இது பண்ணவன், சில வச்சவன், எருசலேமுக்கு வராதவன் என்று பல காரியங்கள் வச்சிருப்பார்கள், வச்சு இந்த சமாரியர்களை வெறுத்தார்கள். ஆனால் பாருங்கள், இயேசு அங்க போனார். சமாரியா ஸ்திரீக்கு தெரியும், ஏன் ஒரு தனி மனுஷிட்ட இவ்வளவு நேரம் பேசினாரு. நான் மாறி மாறி ஏதோ கொஸ்டின் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் பொறுமையா கேட்டு எனக்கு நல்ல பதில் தந்தார். கடைசியிலே தன்னை மேசியா என்று வெளிப்படுத்தினார். எனக்கு மட்டும் இல்ல, என் மூலம் என் கிராமத்தாருக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ தெளிவா சொல்லுவா, என்னை தேடி வந்த அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு காணாமல் ஜனங்கள் எங்கெங்கே தேடி ஓடுகிறார்கள் பார்த்தீங்களா? தெய்வம் அன்பு தருமா, அந்த தெய்வம் அன்பு தருமா, இந்த தெய்வம் அன்பு தருமா என்று பனி மலைகளிலும் பயங்கரமான காடுகளுக்குள்ளே ஏற முடியாத மலைகளிலெல்லாம் ஏறி ஆறுகள் குளங்கள் சமுத்திரம் என்று எல்லா இடங்களும் மக்கள் போகிறார்கள். எங்களை நேசிக்க யாருண்டு, எங்களை நேசிக்க யாருண்டு? மடாதிபதிகளுடைய கால்களிலே, யோகா குருக்களுடைய கால்களிலே போய் விழுகிறார்கள். இங்கேயாவது எங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்லி ஏமாந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ, நீ தேடி வராமல் அவர் உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அதான் இயேசுவுடைய அன்பு. அன்னைக்கு சமாரியா ஸ்திரீயை அந்த அன்பு இழுத்து கொண்டது. அவ மட்டுமல்ல, ஒரு கிராமமே அவளுக்கு பின்னால ஓடி வந்தது. அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும் நம்ம. நாம் ருசித்த இயேசுவின் அன்பை நம்முடைய கிராமத்துக்கு சொல்லணும். லேகியோன் பிசாசு பிடித்தவன் விடுதலை ஆன உடனே அவன் கேட்கிறான், அப்பா இந்த அன்பை நான் மறக்க முடியுமா? இனி நான் உம்மை விட்டு விலகி இருக்க முடியுமா? உங்க கூட வரேன், உங்க கூட வரேங்கிறான். அவ சொல்ல, இல்லப்பா நீ போ, உன் கிராமத்து மக்களுக்கு என்னை பற்றி சொல்லு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அன்பை நீ பிறருக்கு சொல்லு. அதான் இங்க சொல்லப்பட்டது. இன்னைக்கு நாம் பெற்ற அன்பு பிறருக்கு நாம் சொல்லணும். இந்த குஷ்டரோகியை கேட்டா சொல்லுவார், சொந்த மனைவி கூட பக்கத்துல வரமாட்டா ஐயா, சாப்பாடு நான் சாப்பிட்ட தட்டு கழுவ மாட்டா ஐயா,
குஷ்டரோகி தீட்டு தீண்டத்தகாதவன் என்று சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு தனி இடத்துல கூடிய பாளையத்துக்கு வெளியே குடியிருக்கிறேன். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து, நான் குஷ்டரோகியா இருக்கும் போதே என்னை தொட்டாரையா, என்னை தொட்டாரையா, என்ன பெரிய அன்பு. அல்லேலூயா. அதான் அவனுடைய உள்ளத்தை கவர்ந்த அன்பு. குஷ்டரோகத்தை சுகமாக்கிட்டு கட்டி பிடிச்சா கூட அது பெரிய விஷயம் அல்ல. ஆனா குஷ்டரோகியா இருந்த பொழுது என்னை தொட்டார், இயேசு என்னை தொட்டார், அதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. என்னை தொட்ட அன்பு. அல்லேலூயா. என்னை எல்லாரும் ஒதுக்கின பொழுது என்னை தொட்டாரு, என் பக்கம் வந்தாரு, அதுதான் அந்த இயேசுடைய அன்பு. அந்த நூற்றுக்கு அதிபதியை கேட்டா சொல்லுவான், நானு இவர் பெரியவர், நான் வேற அந்நியன் புறஜாதி, என் வேலைக்காரன் சோம் இல்லாம இருக்கிறான், எப்படி இவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட முடியும், அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நான் போனேன். ஆனா வேலைக்காரனுக்கு சோம் இல்லைன்னு ஒரு வார்த்தை நான் சொன்னதும் தான் உண்டு. அவர் அடுத்த வார்த்தை, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் புரியாது, அவனுக்கு அதனுடைய அர்த்தம் நல்லா புரியும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. நான் வந்து சுகமாக்குவேன், இல்லைன்னா என்ன சொல்லுவாரு, கொண்டு வாப்போ வேலைக்காரனை தூக்கிட்டு வா அப்படி சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா பேதுரு போய் ஒண்ணு அப்படி ஜோம் பண்ணிட்டு வா சொல்லி இருக்கலாமா. எலியா தீர்க்கதரிசி தானே, எலியாவா எலிசாவா, கோலை கொடுத்து விடுவார், கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு மேல வச்சுட்டு வாருன்னு சொல்லி வேலைக்காரன் அனுப்புவார். அது மாதிரி எல்லாம் இயேசு செய்யல. இயேசு சொன்னார், நான் வந்து. அந்த வார்த்தையை அவனுக்குள்ள இயேசுவின் அன்பு அப்படியே இறங்க பண்ணுச்சு. அல்லேலூயா. என் வீட்டுக்கும் வருவாரா, ஒரு புறஜாதின்னு வெறுக்க மாட்டாரா, இனம் பார்க்காதவர், ஜாதி பிரிவு பார்க்காதவர், மொழி வித்தியாசம் பார்க்காதவர், எந்த வித்தியாசம் பார்க்காத இயேசுவுடைய அன்பை அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி ருசித்தான். அல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்மிலும் சிலர் நினைச்சிருக்கலாம், நமக்கு இயேசு உண்டா, நம்ம வேற மதம், நம்ம வேற ஜாதி, நம்ம வேற இனம், நம்ம வேற மொழி, நம்ம குடும்பம் பாரம்பரியமே வேற, நமக்கு இந்த இயேசு வருவாரா, உதவி செய்வாரா என்றெல்லாம் நினைச்சீங்க ஒரு நாள். ஆனா உங்களை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. அதான் இயேசுவுடைய அன்பு. இந்த அன்பு தீண்டாமை பார்க்காத அன்பு. இந்த அன்பு வித்தியாசங்கள் பிரிவினைவாதங்கள் பார்க்காத அன்பு. அவ்வளவு பெரிய ஒரு அன்பு வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. சொந்த தகப்பனை விட, சொந்த தாயிடத்தில் கிடைக்கும் அன்பை விட இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. மற்ற அன்பெல்லாம் தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சொந்த மனைவி, கணவன், பிள்ளைகள், உரசுனா சில இடத்துல நிக்காது, சில இடத்துல நிக்காது, சில சூழ்நிலை வரும்போது அங்க அன்பு இருக்காது. ஆனால் இயேசுவிடத்தில் நீ எத்தனை உரசிப்பாரு, அன்புதான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உன்னை சிட்சித்தாலும் அன்போட தான் சிட்சிப்பார். ஆமென். உன்னை தண்டித்தாலும் அன்போட தான் தண்டிப்பார். ஆமென். அவருக்கு உள்ளம் நிறைந்திருக்கிறது அன்பு. அந்த அன்புக்கு கடமலை குன்று விசுவாசிகள் ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த அன்பு நீங்க எல்லாம் ருசிச்சவங்க தான். இன்னைக்கு சிலருக்கு அதுக்கு மேல உலக சிநேகம் வந்து பாசி படர்ந்த மாதிரி படர்ந்து கிடக்கு உள்ளத்துல. அதான் அந்த அல்லேலூயா எல்லாம் இப்படி மங்கி போய் கிடக்குறது. புரியுதா? ஒரு காலத்துல அந்த அன்பை ருசித்துத்தான் இயேசுக்கா வந்தீங்க, பைபிளை தூக்கிட்டு ஓடி ஓடி வந்தீங்க, வீட்டுல ஜபம், வீட்டுல பாட்டு, வீட்டுல சத்தம், சந்தோஷம், அது அந்த அன்பு பொங்கி இருந்த காலம். இன்னைக்கு குளத்துல பாசி பிடிச்ச மாதிரி அந்த அன்பு உள்ள கிடக்கு, ஆனா அது வெளிப்பட மாட்டேங்க. மேல அவ்வளவு பாசி, உலக சிநேகம், பொருள் ஆசை. சொல்லு கரெக்ட் தானா? ப்ரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சார்பா ஒருத்தர் ஒத்துக்கிடுற, கத்தருக்கு சோத்திரம். எல்லாரும் ஒத்துக்கணும், அவரவர் ஒத்துக்கிட்டு உலக சிநேகம் ஆகிய பாசி எல்லாம் தள்ளிட்டு அந்த உண்மையான தேவ அன்பு மறுபடியும் பொங்கி வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் வீட்டுல போயிருந்து யோசித்து பாருங்க, என்ன பெரிய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சாலே உள்ளம் பொங்கும். ப்ரைஸ் தி லார்ட். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை நினைச்சு தான் நாடி பாடுவேன்.
மூன்றாவதாக யோவான் 1:39. யோவான் 1:39. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றே தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. ஸ்தோத்திரம். இங்கே அந்திரேயா மற்றும் இன்னொரு சீஷன், யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நாபகனுடைய சீஷர்கள் அந்திரேயாவும் இன்னொருவர் பிலிப்புவாய் இருக்கலாம். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் யோவான் ஸ்நாபகன் வந்து திடீர்னு சொன்னாரு, அதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அந்த 29 வசனத்துல அறிமுகம் செய்தார். அப்ப இவர்கள் யோவானை பின்பற்றினவர்கள், உடனே இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. யோவான் கரெக்டான ஊழியம் செய்தார், தன்னை பின்பற்றுறதுக்கு ஆள் சேர்க்கல, இயேசுவை பின்பற்றுறதுக்கு ஆள் சேர்க்கிற ஊழியம் செஞ்சாரு. அதனால அவரை பின்பற்றினவங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டாரு, அவர் தான் தேவாட்டுக்குட்டி, நான் அல்ல என்று சொல்லி அவருக்கு நேரா திருப்பினார். உடனே இவர்கள் போனார்கள் இயேசு இடத்திலே. இயேசு இடத்துல போய் அவர் 37 வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது அந்த சீஷர்கள் இயேசுக்கு பின்ன பின் செல்ல ஆரம்பிச்சாங்க. இயேசு திரும்பி பார்த்து என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. சோ அவரோட போய் அவரோட தங்கி இருந்தாங்க, நேரடியாய் பார்த்தார்கள், அவருடைய வாழ்க்கையை பார்த்தார்கள். அப்படி இயேசுவின் வாழ்க்கை அவர்களை இழுத்து கொண்டது. ஹல்லேலூயா. வார்த்தை, அன்பு, வாழ்க்கை, word, love, life. இயேசுடைய லைஃப் வந்து அநேகரை இழுக்கிறது இல்லை. அப்படித்தான் அந்த அந்திரேயாவையும் அந்த சீஷனையும் அது இழுத்து கொண்டது. அது போல எப்பவுமே இயேசுவோட இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை இழுக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நல்ல நல்ல பழமொழிகள் சொன்ன பெரியவர்கள் உண்டு, அறநெறிகள் சொன்ன பெரியவர்கள் உண்டு, பெரிய சாதனையாளர்கள் என்கிற பெரியவர்கள் நிறைய உண்டு. அவங்களையெல்லாம் ஒரு கூட்டம் விசிறிகள் அல்லது ஃபேன்ஸ், அவருடைய என்ன சொல்றது, அவர்களுடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. அவரை பின்பற்றாங்க, அவரை தெய்வமா நினைச்சு பின்பற்றாங்க. அப்படி அநேகர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட நெருங்கி போய் அவர் வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க. அவருக்கு பெருசா கட் அவுட் வைப்பாங்க, கட் அவுட்ல பால் அபிஷேகம் செய்வாங்க, அவருக்காக உயிரே கொடுப்போம் எல்லாம் சொல்லுவாங்க. எங்க பார்த்துட்டு சொல்றாங்க, திரையில பார்த்துட்டு சொல்றாங்க. சினிமா திரையில அவர் வந்து ஒவ்வொரு வேடத்துல நடிப்பார், ஒவ்வொரு படத்துல அதைத்தான் அவர்னு நினைச்சுக்கிறார். நினைச்சிட்டு அவரை பெரிய ஒரு ஹீரோ வீரனா வச்சிருக்கார், ஒரு கதாநாயகியா வச்சிருக்கார். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கிட்ட போய் பார்த்தால் அவங்களை அவங்களால பின்பற்ற முடியாது. அப்படிதான் இருக்கு. இதே மாதிரிதான் எல்லா தலைவர்களும் பிரபலஸ்தர்களும் வெளியே காண்கிற அவர்களை மாத்திரம் பார்த்துவிட்டு, அவர்கள் வாயிலிருந்து வருகிற வாய்மொழிகளை மாத்திரம் கேட்டுவிட்டு அவர்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் கிட்ட நெருங்கி வந்து பாருங்கள் இயேசு சொன்னாரு, அது மாதிரி அவர்களும் சொல்ல மாட்டாங்க. இவர்களும் போய் அங்க இருந்து பார்த்தா தான் தெரியும் உண்மை சூழ்நிலை. ஆனா இயேசு ஒருவர் தான், வந்து பாருங்கள். அல்லேலூயா. நான் என்ன பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நீங்க வந்து பாருங்க. அன்னைக்கு போனவன் தான், கூடவே இருந்துட்டான். அல்லேலூயா. அதான் அந்த இழுக்கிறது, இயேசுடைய வாழ்க்கை இழுக்கிறது. வாழ்க்கையிலே பல விஷயங்கள், அதெல்லாம் ஒரு சாட்சியாக ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை தெய்வமாய் பின்பற்றுவது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த மகா பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தெய்வத்தை பற்றி ஒரு தப்பு சொல்ல இடமே இல்லை. ஆமென். ஒரு கேவலமா ஒண்ண சொல்றதுக்கு அங்க இடமே இல்லை. ஆனா தெரியாம நம்ம வேற ஏதோ தெய்வமா பின்பற்றி இருந்தோம்னா நம்ம சங்கடப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு எப்படி கல்யாணம் நடந்தது, எப்படி பிள்ளை பிறந்தது, எப்படி அவருக்கு வாலிப வாழ்க்கை இருந்துச்சு, இந்த சரித்திரத்தை படிச்சாலே ஓடிரும் ஓடிரும். ஆண்டவருடைய பெரிய கிருபை நமக்கு இயேசு கிடைத்தார். அல்லேலூயா. இயேசுவை அறிகிற அறிவு கிடைத்தது. அல்லேலூயா. ஆகவே இயேசுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையை பார்க்கிலும் முன்மாதிரி உள்ளது.
நேர்மை உள்ளது, பரிசுத்தமானது. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை நம்மை இழுக்கிறது, அந்த வாழ்க்கை நம்மை இழுக்கிறது. எளிய வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம். அத்தனைக்கும் ஒரு முழு வடிவம் தான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் இல்லையா. சரி, இன்னொன்னு நான் எல்லாத்துலயும் ரெண்டு இது சொல்றேன் இல்ல, வார்த்தையை பெறணும், வார்த்தையை கொடுக்கணும், அப்ப மற்றவங்களும் பின்பற்றி வருவார்கள். அதே மாதிரி அன்பு, இயேசுவின் அன்பை பெறணும், நம்மளும் அவரை மாதிரி அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ அவர்களும் இயேசுவை பின்பற்றி வருவார். அதே மாதிரி இயேசுவின் வாழ்க்கை நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதே போல நம்ம வாழ்க்கையும் பரிசுத்தம் அடைந்து, நம்ம வாழ்க்கையும் நல்ல எளிமை, எளிய எளிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, இந்த மாதிரி நல்ல ஒரு சாட்சி வாழ்க்கை, முன்மாதிரியின் வாழ்க்கையாக திகழ திகழ இன்னும் அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு வந்துருச்சுன்னா ரொம்ப பேருக்கு இடரெல்லாம் மாறி, பின்பற்றுகிற கூட்டத்திலையும் பலர் இடறி பின்வாங்கி போவாங்க. அப்படி வந்து வரவே கூடாது. அல்லேலூயா. அதனால பயபக்தியோடு, ஜபத்தோடு, மனத்தாழ்மையோடு ஒரு தப்பை யாராவது உணர்த்துனா உடனே திருந்த கூடிய அந்த தன்மையோடு நாம வாழ வேண்டும். அல்லேலூயா. யார் சொன்னாலும் சிலர் கேட்கிற தன்மை கிடையாது, அவன் சொல்லி நான் கேட்குவான், இவன் யார் என்னை பற்றி சொல்றது. இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் திருந்திக் கொள்ள மாட்டீர்கள். யாரும் சொல்லட்டு அதுல நம்ம கிட்ட தப்பு இருக்கா, அதை பார்க்கணும். அல்லேலூயா. சொல்லுகிறவர்களும் வெளிப்படையா சொல்லக்கூடாது, நாலு பேர் அறிய சொல்லக்கூடாது, உண்மை உத்தமம் உள்ளவர்களாய் அந்த நபரிடத்துல சொல்லுங்க, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட சொல்லுங்க தவறுகளை, இல்லைன்னா அவருக்கு மேல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட சொல்லுங்க, அவர் திருத்துவார். இப்படி நல்ல முறையில் செய்ய வேண்டும். சரி, இப்படி தவறுகளை ஒத்துக்கொண்டு திருந்திக் கொண்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் மேன்மையாகும். இயேசுவின் வாழ்க்கையை போல நம்ம அவருடைய அடிச்சோடுகள்ல நடக்க முடியும். அது அநேகரை இழுத்து கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கடைசியாக யோவான் 3:2, யோவான் 3:2. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை, நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். செய்ய மாட்டார். இந்த நிக்கோதேமு என்கிற மனுஷனை கவர்ந்தது இயேசுவின் அற்புதங்கள், அதாவது கிரியைகள், works, the works of Jesus. இயேசுடைய கிரியைகள் அந்த மனிதனை கவர்ந்தது. அவர் இயேசுவை தேடி வந்துட்டு அறிமுகமா பேசுற வார்த்தை, ரபி, போதகரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏன்னா வேற எந்த போதகர் கையிலையும் நீங்க செய்யறது மாதிரி இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்ததில்லை. சோ நிக்கோதேமுவை கவர்ந்தது இயேசுடைய அற்புத கிரியைகள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள், வேர்ட்ஸ், அவருடைய அன்பு, லவ், அவருடைய வாழ்க்கை, லைஃப், அவருடைய கிரியை, ஒர்க்ஸ், இந்த நாளும் மக்களை கவருகின்றது. ஹலலூயா. உங்களில் எத்தனையோ பேர் அற்புதங்களை அனுபவித்ததினால் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கொடிய நோயினாலே அகப்பட்டிருந்திருப்பீர்கள். தேவ ஊழியர்கள், விசுவாச மக்கள் ஜெபித்திருப்பார்கள். அப்பொழுது இயேசுவின் வல்லமை உங்களுக்கு வெளிப்பட்டது. அந்த குணமாக்கின வல்லமை, அந்த கிரியை, இயேசுடைய அற்புதம், அதை கண்ட பொழுது நீங்கள் இயேசுவோடு, இயேசுவிடம் இழுக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பிசாசை இயேசு துரத்தினார். கடன் பாரத்தை, இது எப்படி மாறும், வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு ஒரு அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தினால நீங்கள் இயேசு ஒன்றை இழுக்கப்பட்டீங்க. அல்லது வேற ஏதோ காரியம், ஒரு சிக்கல்ல மாட்டி இருந்தீங்க, எத்தனையோ பேர்கிட்ட போனீங்க, ஒன்னும் நடக்கல. ஆனா இயேசுவிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண பொழுது, அல்லது ஒரு இயேசுவின் பிள்ளை வந்து உங்களுக்காய் ஜெபம் பண்ண பொழுது இயேசு அற்புதம் செய்தார். இப்படி ஒரு அற்புத கிரியை நடந்த உடனே நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தீர்கள். அதுவும் நல்லதுதான். நிக்கோதேமுவை இழுத்தது இயேசுடைய அற்புத செயல். அல்லேலூயா. அவன் பார்க்கிறான், இதுவரைக்கும் எல்லாம் பேசத்தான் செய்தாங்க, ஆனா இவர் பேசவும் செய்யறாரு, கிரியையும் செய்யறாரு, இவர் பேசுறது நடக்குதே, அதை அவன் பார்க்கிறான். இவர் இயற்கையின் மேல் அதிகாரம் வச்சிருக்காரு, வியாதிகளின் மேல் அதிகாரம் வச்சிருக்கிறாரு, இந்த எல்லா பிசாசுகளின் மேல அதிகாரம் வச்சிருக்கிறாரு. அப்ப இவர் தான் மேசியா, இவர் தான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. இயேசுவின்
கிரியைகளால். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நாம இயேசுவின் கிரியைகள் நிறைய அனுபவிச்சிருக்கோம், இன்னைக்கும் அனுபவிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கும் அனுபவிக்கிறோம் சொல்லுவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கும் டெய்லி நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இயேசுவின் கிரியைகளை, இன்னும் அனுபவிப்போம். அது மட்டும் இல்ல, நம்ம விசுவாச வார்த்தையை சொல்லுறதுனால, நம்ம பிறருக்கா ஜெபம் பண்றதுனால, நம்ம மூலம் மற்றவங்களும் இயேசுவின் அற்புதங்களை பெறணும். அல்லேலூயா. இது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, எல்லாம் கிருபை தான். நான் சொல்லிட்டேன்ல, இயேசுடத்திலிருந்து வர்றது எல்லாமே கிருபை தானே தவிர ஏதோ படிச்சு பட்டம் பெற்று செய்யற விஷயம் அல்ல. அறிவினால திறமையினால செய்யக்கூடிய எந்த விஷயம் கிடையாது, எல்லாமே அவர் நமக்கு தரக்கூடிய கிருபை தான். நமக்கு அந்த தாகம், அந்த பாரம், ஐயோ இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்யணுமே, அந்த பாரம் உண்மையில ஏற ஆரம்பிச்சிட்டுன்னா திடீர்னு நம்ம கிட்ட இருந்தே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அந்த பாரம் உள்ள மக்களைத்தான் இயேசு தேடுறார். வியாதியஸ்தர்கள் மேல் பாரம், பிசாசுனால பிடிக்கப்பட்ட மக்கள் மேல பாரம், கடன்ல கஷ்டப்படுற மக்கள் மேல பாரம், குடிச்சு வரிச்சு திரிகிற மக்கள் மேல பாரம், வேசித்தன கட்டுக்குள்ள கிடக்கிற மக்கள் மேல பாரம். இனி எத்தனையோ கட்டுக்குள்ள இருக்காங்களே, அறியாமையின் கட்டு, பாவத்தின் கட்டு, பிறர்னால கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள், எல்லாரும் நினைச்சு ஒரு மன பாரம், ஒரு மன உருக்கம். இது அதிகமாகும் பொழுது நிச்சயமா நான் சொல்லுவேன், தானா நம்ம கிட்ட இருந்து அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜபங்கள்னால உடனுக்குடன் அற்புதம் நடக்கும். நீங்க அந்த பாரத்தோட நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்மை இந்த நாலு காரியத்துல ஏதோ ஒன்ன வச்சுதான் ஆண்டவர் இழுத்தார், நாம இழுக்கப்பட்டோம். இந்த நாலுமே இப்ப நமக்குள்ள கிரியை செய்யறது உண்மை. இத நாளும் நம்ம கிட்ட இருந்து இப்ப என்ன செய்யணும், வெளிப்படணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். இந்த நாலு காரியங்களை நான் நினைப்பூட்டுவேன், நீங்க உங்க வாழ்க்கையோட அதை ஒப்பிட்டு பார்த்து அது எப்படி இன்றைக்கு உங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, உங்கள்கிட்ட இருந்து அது எப்படி வெளிப்படுது, இந்த காரியத்தை நீங்க சிந்திச்சு வாய் திறந்து ஜெபிக்கணும். ஆமே. எப்படி மௌன நிலைக்குள் போய்விட்டீர்களா சிலர்? சில சாமிமார் திடீர்னு மௌன நிலைமையில போயிடுவார். அதை மாதிரி சில வேளை ஜபம்னு சொன்னா சிலர் மௌன நிலைமையில போயிடுறீங்க. அப்படி கெட்ட பழக்கத்தை வைக்காதீங்க, நல்ல வாய் திறந்து உற்சாகமா, ஊக்கமா, சந்தோஷமா ஆண்டவரோட பேசும், அதுக்கு ஒரு விடுதலை வரட்டு. ஆமே, அல்லேலூயா. வாய் திறந்து, வாய் திறந்து எல்லாரும். ஆமே. கர்த்தருடைய வார்த்தை குறித்து கர்த்தரோடு பேசுங்க, பேசுங்க ஆண்டவர்ட்ட. அந்த வார்த்தை எப்படி நீங்க பெற்றுக்கொண்டீங்க, சிந்திச்சு பார்த்தீங்களா? உலகத்துல எத்தனையோ வார்த்தை, அரசியல்வாதி பேச்ச கேட்கறதுக்கு மணிக்கணக்கா போய் காத்து கிடப்பீங்க. சில பேச்சாளர்களுக்கு பின்னால ஓடுனீங்க, ஆனா என்னைக்கு இயேசுவின் வார்த்தையை கேட்டீங்களோ இன்னைக்கு இயேசு பின்னால வந்துட்டீங்க. அதை நினைச்சு பார்க்கணும், அந்த வார்த்தையை என்னைக்கும் நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்களை மாற்றின தேவ வார்த்தை, உங்களை இழுத்து கொண்ட தேவ வார்த்தை. நான் சொல்லும் போது நீங்க பேசணும் ஆண்டவர்கிட்ட, சும்மா நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்க வரல, நான் சொல்லி தூண்டி விடுவேன், நீங்க பேசணும். பேசும்பொழுதுதான் உள்ளம் திறக்கும், வாழ்க்கை திறக்கும். ஹல்லேலூயா. நினைச்சு பேசுங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் என்னெல்லாம் செஞ்சது ஞாபகத்துல வருதா? அதை வாய் திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, இந்த வார்த்தை தான் என்னை வாழ வைக்குதப்பா, இந்த வார்த்தைனால தான் நான் உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா, காலமெல்லாம் இந்த வார்த்தை எனக்கு தாங்கப்பா, நான் பைபிள் டெய்லி வாசிப்பேன். யாரெல்லாம் இந்த தீர்மானம் சொல்லணுமோ சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க பேசுற வார்த்தைக்காக காத்திருப்பேன், என் உள்ளத்துல நீங்க பேசணும் அந்த ஆசை இருக்கா? வாய திறந்து கேளுங்க, வாய திறந்து கேளுங்க. ஆசை இல்லாம ஒண்ணும் நடக்க, ஆசையோட கேளுங்க, ஆசையோட கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதை குறித்து கர்த்தரோடு பேசுங்கள். என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க, அது தேவனுக்கு பிரியம் அல்ல. இயேசுவே, உம்மை பற்றி நான் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா அது என்ன அர்த்தம்?
ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்களை பத்தி மற்றவங்களுக்கு சொல்ல எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. அதுதான் ஞானம். சாலமோன் ஞானத்தை கேட்டது மாதிரி ஆண்டவர் பிரியப்படுவார், பிரியப்படுவார். ஹல்லேலூயா. உங்களை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே ஒரு கிருபை தாங்கப்பா. என் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லணும், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. இந்த அன்பை எத்தனை பேர் ருசித்துக் கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கடமைக்கா இயேசுவை பின்பற்ற சீடர்களா இருக்கிறீங்க? அல்லது எத்தனை பேர் அந்த அன்பினால நிரப்பப்பட்டு இயேசுவை கட்டி அணைத்தவர்களாய், இயேசுவை விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களாய்? அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்பை நினைச்சாலே உள்ளம் பொங்கும், உள்ளம் பொங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பினால் நிறைந்து, ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவருடைய அன்பினால் ஏவப்பட்டு செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பினால ஏவப்பட்டு செய்யுங்க. கடமை ஊழியம் செய்தராதீங்க. ஆத்மாதாயம் சுவிசேஷ ஊழியத்து போறவங்க இயேசுவின் அன்பினால் ஏவப்பட்டு நிரப்பப்பட்டு அந்த அன்பினால நிறைந்து நீங்க ஒரு வார்த்தை இயேசுவனை நேசிக்கிறார் அப்படி அடுத்தாள்கிட்ட சொன்னா உங்களுக்குள்ள அந்த அன்பும் சேர்ந்து அங்க போகும். உங்களுக்குள்ள அன்பு இல்ல, அன்பு நிரப்பல்ல, உள்ளம் பொங்கல்ல, சும்மா வார்த்தையை சொன்னா அவன் அறிவுக்குள்ளதான் அந்த வார்த்தை போகும். ஆனா நீங்க அன்பினால் நிறைந்து உங்களை இயேசு எப்படி நேசிச்சார் அதை புரிஞ்சு கொண்டு, பிரதர் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொன்னாலே போதும், கர்த்தருடைய அன்பு அவன் உள்ளத்துக்குள் பாய்ந்து போகும். ஹல்லேலூயா. அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒரு சிலருக்கு வாய் ஏன் அடைச்சிருக்கு? ஸ்கூல்ல டீச்சர் கம்பெடுத்து மண்டையில தட்டுற மாதிரி ஒரு கொட்டு போடணுமோ? இவ்வளவு சொன்ன போறவன் சிலர் வாயை திறக்காம அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, வாயை கட்டி வச்சுட்டு, பிசாசின் கட்டு அது. அந்த கட்டு மாறு, நல்லா வாயை திறந்து எல்லாரும் பேசுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பு என்னை நிரப்பணும். இந்த அன்பை பிறருக்கு நான் சொல்லணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை ஆண்டவரே இன்னும் மறுரூபப்படுத்தும், சாட்சியாய் மாற்றும். என் வாழ்க்கை யாருக்கும் இடரலா இருக்க கூடாது. என் வாழ்க்கையின் நடை உடை பாவனைகள், நான் ட்ரெஸ் போ உடுத்துறது, நான் முடி வெட்டுறது, நான் இருக்கிறது, எழும்புறது, நடக்கிறது, நான் பேசுறது, நான் பழகுகிறது, எல்லாமே சாட்சியா இருக்கணும். அப்படியே கேளு, கத்தட்ட கேளுங்க. இயேசுவே என் வாழ்க்கையெல்லாம் சாட்சியா இருக்கேன். குடும்ப வாழ்க்கை அநேரு சாட்சியா இருக்கணும்ப்பா. என் கொடுக்கல் வாங்கல் சாட்சியா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாட்சியா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். உங்க வாழ்க்கை என்னை கவர்ந்து கொண்டது, என் வாழ்க்கையும் அநேகரை இயேசுவுக்காய் கவர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க அற்புதங்கள் அனுபவித்து இன்றைக்கு நான் விடுதலை உள்ள மகனாய் இருக்கிறேன், சுகமுள்ள பாத்திரமாய் இருக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன். ஆமே, நான் நடமாடுகிறேன், பயணம் செய்கிறேன். எல்லாத்துக்கு பின்னால உங்க அற்புதங்கள் இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது. சாத்தான் இதெல்லாம் முடக்கி போட எத்தனையோ வியாதிகளை கொண்டு வந்தான், எத்தனையோ கட்டுகளை கொண்டு வந்தான். டாக்டர்ஸ் கூட கைவிட்டாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் மோசமா சொன்னது. ஆனா இயேசுவின் அற்புதம் என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தினது, எனக்கு கண் பார்வை தந்தது, என் செவி கேட்க வைத்தது, என் நாவு பேச வைத்தது, என் காலை நடக்க வைத்தது, என் கைகளை செயல்பட வைத்தது, என் இதயத்தை இன்னும் துடித்துக் கொண்டிருக்க வைத்திருக்கிறது இயேசுவின் அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதம் என் கைகளினால் நடக்கணும்ப்பா. அநேக கட்டப்பட்ட மனிதர்களுக்கு இயேசுவே என் சபத்தால் என் நான் கைகளை வைக்கும் போது, நான் கை கொடுத்து கை குலுக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கணும். ஒரு ஷேக்கன் பண்ணும் போது, ஒரு ஷேக்கன் பண்ணும் பொழுது அதிசயம் நடக்கணும், அந்த வல்லமை இறங்கணும். இயேசுப்பா, இயேசுப்பா, உங்களுடைய அற்புதங்கள், உங்களுடைய அதிசயங்கள், உங்களுடைய அடையாளங்கள் என் மூல நடக்கணும், என் மூல நடக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு சும்மா போனா கூட என் கால் மிதிக்கிற இடத்துல இயேசுடைய ஒரு அற்புதம் நடக்கணும்.
இயேசுடைய ஒரு அற்புதம் நடக்கணும். நான் சும்மா பேசினா கூட இயேசுவே என் வாயின் வார்த்தைகளாக அங்க ஒரு அற்புதம் நடக்கணும். எனக்கு விசுவாச வார்த்தையை தாங்கப்பா, அவன் வல்லமையின் வார்த்தையை தாங்கப்பா, கிரிய நடப்பிக்கிற தேவ வார்த்தைகளை தாங்கப்பா. வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும், வாரங்கள் தாரும், அனல் மூட்டி அபிஷேகியோ. வல்லமை தாரும், வாரங்கள் தாரும், அபிஷேகியோ. வல்லமை தாரும், வாரங்கள் தாரும், அபிஷேகியோ. எல்லாரும் ஜபமாக கேட்போம், எனக்கு வல்லமை தாரும், வாரங்களை தாரும், நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஓ ஜீசஸ், வார்த்தையின் வல்லமை, அன்பின் வல்லமை, உமது வாழ்க்கையின் வல்லமை, உமது அற்புதங்களின் வல்லமை. எங்களை இன்னும் அருபப்படுத்தட்டும், இன்னும் பிரகாசமாக்கட்டும், இன்னும் சுகத்தோடு பலத்தோடு நிறுத்தட்டும். அதே போல எங்களிலிருந்து வெளிப்பட்டு அநேகருக்கு நன்மை உண்டாகட்டும், அநேகருக்கு நன்மை உண்டாகட்டும். அப்போ அப்படியே செய்ய, அப்படியே செய்யப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உங்களை, உங்களுக்கு நேரா எங்களை இழுத்து கொண்ட இந்த அழகான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவ வார்த்தை, அந்த தேவனுடைய அன்பு, அந்த தேவ இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அப்பா உங்க வல்லமை, உங்க அற்புதங்கள், இவைகள் எங்களை என்றைக்கும் நிரப்பட்டும் கர்த்தாவே. எங்களிலிருந்து மற்றவர்கள் கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. அப்படியே எங்களை நடத்துங்க. இந்த வார்த்தையும் இந்த தேவ செய்தியும், தேவனுடைய செய்திக்கு பின்னால் இருக்கிற அந்த தேவ நோக்கமும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இந்த வாரத்திலே வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமே. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென் கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களை மறுரூபமாக்கி பயன்படுத்துவாராக. ஆமென்.